ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வளாக் தான் பார்க்க போகிறோம் ஞாயித்துக்கெழம டூர் வந்து போயிட்டு வந்தேன் இல்லைங்களா இப்போ வந்து திங்கக்கிழமை காலையில் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வரும்போதே யோசிச்சுக்கிட்டு வந்தேன் என் ஹஸ்பண்ட் வீட்டை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரோ தெரியலையே போய் இன்னும் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் நான் நினச்ச அளவுக்கு கிடையாது வீடு வந்து ஓரளவுக்கு தான் வச்சுருக்காரு பார்த்திங்கன்னாவே தெரியும் சண்டே அம்மா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு அம்மா வீட்லேயே நைட் வந்து படு தூங்கியாச்சு காலையில் ஒரு ஆறரைக்கெல்லாம் எழுந்து ஏழு மணின் பொழுது இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் பொறுமையாக இருந்துட்டு கூட வந்திருக்கலாம் என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகணும் அவருக்கு வந்து சாப்பாடு செஞ்சு அவரை தாட்டி விடணும் எல்லா ஸ்கூலுமே லீவு நியூ நியூ இயர் கிறிஸ்மஸ் அப்படின்னு லீவ் வந்து விட்டுட்டாங்க ஆனால் எங்கள் சன்சியா ஸ்கூல் மட்டும் வச்சுருக்காங்க ஸ்கூல் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது ஸ்கூல் இருக்கிறது இல்லாமல் எக்ஸாமும் கூட இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் சரி வேறு வழியே இல்லை வந்து பாப்பாவையும் தாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன் வந்ததையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தூர் கொண்டு போன துணியெல்லாம் நிறைய இருந்தது அது இல்லாமல் வீட்டுக்கு போடுற துணியுமே இருந்தது சரி மிஷினில் வந்து ஒரு லோடு துணியை வந்து போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு துவைச்சுட்ருக்கும் நாம் போய் மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மிஷினில் வந்து ஒரு லோடு துணியை வந்து போட்டு விட்டுட்டேன் இந்த லோடு மட்டும் கிடையாது இன்னொரு மூணு லோடு துணி வந்து போடணும் அந்த அளவுக்கு துணி வந்து சேர்ந்துருக்கு கழுவி வச்சுருந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அரிசி வந்து தேவையான அளவுக்கு தண்ணியில் எடுத்து ஊற போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நேற்று சண்டே வந்து பால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா அந்த பால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காய்ச்சவே இல்லை சரி அதை எடுத்து காய்ச்சி தயிர் வந்து உரையூற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பால் வந்து காய்ச்சிட்டேன் பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் அரிசி வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் குழம்புக்கெல்லாம் வேறு எதுவுமே இன்னும் ரெடி பண்ணலை இந்த பாத்திரங்களையெல்லாம் கழுவி எடுத்தா தான் மறுபடியும் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பயங்கரமான குளிர் சொற்றரை வந்து கழுட்டவே முடியல சொற்றரை போட்டுக்கிட்டே தான் வேலை வந்து செஞ்சிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் வந்து சண்டையே போட்டுக்க மாட்டீங்களா நீங்களும் அண்ணாவும் எப்போவும் சமாதானமாக தான் இருப்பீங்களா அந்த மாதிரியெல்லாம் கேட்டீங்க அப்படியெல்லாம் கிடையாது சண்டையெல்லாம் பயங்கரமாக வரும் இப்போ கொஞ்சம் ரீசென்ட் டேஸில் வர்றதில்ல ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் குழந்த இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் போய் தான் வந்து சன்சிகா வந்து பிறந்தா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையும் இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும் இல்லைங்களா அப்போல்லாம் பயங்கர சண்டையாக தான் இருக்கும் எனி டைம் வீட்டில் பாட்டெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிருவேன் அப்போ வந்து நானே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் குழந்தை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அந்த ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நாட்கள் அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படிலாம் நிறையா சண்டையெல்லாம் வந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் அதாவது பாப்பால்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து பெருசாகிட்டாங்க இப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை கட்டிகிட்டு இருந்தால் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சண்டையெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணியாச்சு சண்டை இப்போவுமே வரும் அது வந்து எப்படி இருக்கும்னு ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும் இப்படி இல்லை தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் வந்து அப்படி இல்லை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ற மாதிரி அதுபோல தான் வந்து சண்டை இருக்கும் எங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் வந்து சன்சிகாவும் சுகஸ்திகாவும் தான் நாங்கள் வந்து தீர்ப்பு சொல்றோம் அப்படின்னு வந்துட்டு இதுதான் சரி அதுதான் சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அது தான் இருக்கும் இப்போ நான் வந்து குழந்தைங்க மெச்சூரிட்டி ஆக நாமளும் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி நம்ம குழந்தைங்க முன்னாடியெல்லாம் சண்டை போடாமல் இருந்தோம்னா தான் அவங்க வந்து நம்மளை வந்து பார்க்கும் பொழுது நம்ம அம்மா அப்பா இப்படி அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டீங்க சாதம் வந்து வடிச்சிருவேன் மற்றது பிரியாணி தக்காளி சாதமெல்லாம் செய்யும் பொழுது என்னால் வந்து செய்ய முடியுது ஆனால் குக்கரில் ஒயிட் ரைஸ் வச்சால் என்னால் வந்து ஒயிட் ரைஸ் வந்து நல்லாவே வேக மாட்டேங்குது ஒரு மாதிரி நல்லா இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு படி அளவுக்கு சாதம் வந்து போட்டிருக்கேன் ஒரு படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து எந்த டம்ளர் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு கால் மணி நேரம்தான் ஊறி இருக்குது இந்த அரிசி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட அரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா சாதம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும் இப்போ வந்து இந்த அரிசியை ஒரு ரெண்டு மூணு முறை கழிஞ்சி எடுத்துக்கிறேன் கழிஞ்சி எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்துட்டு நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் அதே கப்பில் ஒன் இஸ் டு டூ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றணும் நான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறது ஐஆர் முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் எந்த டம்ளர் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு ஊற்றணும் இந்த டம்ளரில் வந்து நான் ஆறு டம்ளர் அரிசி வந்து போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு படி ஆகும் அப்போ நான் வந்து இதில் பன்னிரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றணும் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பழைய அரிசி அதனால் எனக்கு வந்து பன்னெண்டு டம்ளர் ஊற்றினாலும் விதை விதையாக இருக்கும் அதனால் நான் வந்து இன்னொரு ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிப்பேன் புது அரிசி பொழுது அளவு வந்து சரியாக வச்சா தான் அரிசி வந்து நல்லா வெந்து வரும் உள்ளிட்ட குழஞ்சி போயிடும் பழைய அரிசி பொழுது தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும் இப்போ நீங்கள் வந்து கடைக்காரங்கிட்டேயே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது வந்து பழைய அரிசியாக புது அரிசியாக அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இல்லைனா சின்ன குக்கரில் கொஞ்சமாக சாதம் வந்து வைக்கும் பொழுது ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணி அளவுகளை மாற்றி மாற்றி ஊற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அளவு வந்து சரியாயிடும் அந்த அளவு சரியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதே அளவில் சாதம் வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு சுடுதண்ணி வந்து காய வச்சு எடுத்துகிற போகிறேன் நேற்று வந்து எல்லாம் குளிச்சுட்டு இல்லைங்களா அதனால் சுடுதண்ணி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு குடிச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சுடுதண்ணி வந்து காய வச்சு எடுக்கணும் தொண்டை பார்த்திங்கன்னா நீ தருவீனிலாம் குளிச்சுட்டு டூரெல்லாம் சுற்றிட்டு வரங்காட்டி கொஞ்சம் கர கரங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓ சளி குடிக்க மாட்டேருக்குது அப்படின்னு நானே நினச்சேன் ஒரு அடுப்பில் குக்கரும் ஒரு அடுப்பில் தண்ணியும் வந்து வச்சுட்டேன் தான் வந்து குழம்பெல்லாம் வைக்கணும் டைம் வந்து இப்போவே பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி இனிமேல் தான் குழம்பு வைக்கணும் ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ லாஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தால் ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி மட்டும்தான் இருந்தது சரி தக்காளியை வந்து கடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தக்காளி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் புளி பேஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருக்குது ரசம் வந்து வச்சிடலாம் சரி தயிர் இருக்கான்னு பார்த்தேன் அதுக்கு முந்தின நாள் வந்து நான் உர ஊற்றி வச்சுட்டு போன தயிர் வந்து இருக்குது தயிரை பார்த்ததே தான் எனக்கு உசரே வந்துச்சு சரி ஓகே தக்காளி மட்டும் கடைஞ்சால் போதும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் வேறு எந்த பொருட்களும் தேவையில்லை தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இவ்வளோ மட்டும் இருந்தால் போதும் இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி அதுவும் இல்லாத மிளகாய் தூள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போட வேண்டாம் பச்சை மிளகாயோடைய காரம் மட்டும் இருந்ததுனாவே போதும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த தூளெல்லாம் எதுவுமே சேர்க்காத இந்த குழம்பு வந்து வச்சு பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து குழம்பு வந்து தாணித்து விட்டுற போகிறேன் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதையும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது ஒரு நாலஞ்சு ப பத்து பரண்டு காட்ட இருந்தது அந்த பூண்டு எல்லாத்தையுமே தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப பொடுசாக குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு தக்காளியை வந்து ஒரு நாலா அஞ்சா கட் பண்ணி எடுத்தாவே போதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க மற்ற பொடி எதுவுமே போடாதீங்க பச்சை மிளகாய் காரத்தோடு மட்டும் செய்யுங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கருத்தினியை பிடிச்சி இது போல் நல்லா குலுக்கி விட்டுற போகிறேன் குலுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியெல்லாம் ப தண்ணியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதோட சேர்த்து ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து வேக வச்சுட்டு போகிறேன் அடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த குட்டி கருவாடு வந்து இருந்தது ஏன்னால் நேற்று வந்து இந்த தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் சளி பிடிக்கிற மாதிரி நல்லாவே கற கரன்னு இருக்குதுன்னு சன்சிக்கா வந்து சொன்னால் சரி இந்த குட்டி கருவாடு வந்து உடனே வறுத்து கொடுத்துட்டோம்னா சளி வந்து சீக்கிரம் பிடிக்காது மலையில் வந்து குழந்தைங்கள்லாம் நளைஞ்சிட்டாங்க அப்படி இல்லைனா சளி பிடிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற ஸ்டேஜில் இந்த குட்டி கருவாடு இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் குட்டி கருவாடுன்னு சொல்லுவோம் குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவோம் ஐரக்கருவாடுன்னு சொல்லுவோம் ரொம்ப சிறு சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த கருவாடு தான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல இந்த கருவாடு வந்து வறுத்து கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா சளி வந்து பிடிக்காது என் குழந்தைங்க கருவாடே சாப்பிட மாட்டேங்குது என்னக்கா பண்ணுறதுன்னு கண்டிப்பாக கேட்காதீங்க நீங்கள் வந்து கொடுத்து பழக்கினீங்கன்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே கருவாடு வந்து கொடுத்து பழக்கியிருக்கேன் அதனால் வந்து சாப்பிட்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க குழந்தைங்களுக்கு சாப்பிடும் பொழுது அப்புறம் அது வந்து அவங்களுக்கு பழகிவிடும் பழகினதுக்கப்புறம் அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த கருவாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் கல்லுப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு முறை சுடுதண்ணியில் நார்மலாக கைப்பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டு செய்யுங்க இல்லைன்னா அதில் வந்து நிறைய மண் கல்லெல்லாம் இருக்கும் கருவாடு மீன் இது போல் கவிச்சியான பொருட்கள் எல்லாம் உடம்புல சேர்த்தும் பொழுது சளி வந்து அதிகம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே தக்காளி வந்து நல்லா வணங்கிடுச்சு இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன் இதை வந்து இன்னும் கடையணும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் காரமே போதும் உப்பும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன் எடுத்து வச்சுட்டு இந்த கருவாட்டை வந்து இதே அடுப்பில் வச்சு தாளித்து விட்டுற போகிறேங்க கொஞ்சமாக எண்ணெய் கடுகு தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வரமிளகா சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகா வந்து கருவாட்டு கூட சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டாலுமே நல்ல காரசாரமாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் தான் சேர்த்துப்பேன் லேட் ஆகிடுச்சு சன்சியாவுக்கும் ஸ்கூலுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் சரி இந்த கருவாடு வந்து இப்போவே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போத்த பா இன்றைக்கித்த பால் வந்து வந்துடுச்சு சரி அதையும் வந்து காய வச்சு உற ஊற்றி எடுத்து வச்சிடலாங்கிறதுக்காக காய வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து க கருவாட்டுக்கு அப்ளையாக காய வச்ச பால் வந்து நல்லா கா ஆறிடுச்சு அதை வந்து எடுத்து உரையூற்றி வச்சுட்டு போகிறேன் டூர் போயிட்டு வந்து எல்லாம் படுக்கிறதுக்கே இடமில்லை ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் இருக்குது இருந்தாலும் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வழி இல்லாமல் வேலை வந்து செஞ்சுட்டே இருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாட்டை வந்து எடுத்து இது கூட சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டே ரெண்டு மூணு முறை வந்து உப்பில் போட்டு நல்லா வ வணக்கி தான் எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக தேவைப்பட்டால் தூளுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த சாம்பார் பொடியோட டேஸ்ட்டில் வந்து சாப்பிடும்பொழுது இந்த கருவாடு வந்து நல்லாயிருக்கும் அந்த அருவி தண்ணியில் கட்டி தண்ணியில் குளித்ததுக்கு சளி வந்து பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு மூணு பேத்துக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு பாப்பா சன்சி மூணு பேர்த்துக்குமே வந்து சளி வந்து பிடிக்கவே இல்லை இந்த கருவாடு சாப்பிட்டது தான் ரீசன்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து கருவாடு வந்து கொடுத்து பழக்குங்க சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே கருவாடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கருவாட்டு வந்து வணக்கி விட்டாச்சு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த தண்ணி சொத சொதப்பெல்லாம் போகிற அளவுக்கு ட்ரையாக வணங்கட்டும் ரைஸ் வந்து ரெடி ஆிச்சு பாருங்க நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவு வந்து தண்ணி வச்சேன் இது வந்து பழைய அரிசி அப்படிங்கிறதால இன்னொரு ரெண்டு டம்ளர் வந்து சேர்த்து வச்சேன் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க சாதம் கீழே வந்து அதை குக்கரில் எல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டலை ஒரு சாதத்தோடு இன்னொரு சாதம் வந்து ஒட்டலை நல்லா பூ பூவாக ரெடி ஆகிடுச்சு தக்காளியை வந்து த கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு தக்காளி வந்து கடைஞ்சிட்டோம்னா அங்கேயும் வந்து கருவாடு ரெடி ஆகிடுச்சு சமையல் வேலை முடிஞ்சுது டைம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஆகிப்போச்சு பாப்பாவுக்கு வந்து ஒன்பது மணிக்கு ஸ்கூலில் இருந்தால் போதும் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸ்கூலு அதனால் வந்து ஒன்பது மணிக்கு கிளம்புனா போதும் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகும்பொழுது பாப்பா வந்து கொண்டுட்டு போய் விட்டுருவார் கருவாடு வணக்கினதும் ரெடி ஆகிடுச்சு தக்காளி கடைஞ்சதும் ரெடி ஆகிடுச்சு அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க சன்சிகாவும் என் ஹஸ்பண்டும் அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதுதான் வேலை இப்போ சாப்பிட்டு அதுக்கப்புறம் விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறங்க இப்போ வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு சின்ன சின்ன பாத்திரங்களில் மாற்றி வச்சுட்டேன் குக்கர் மட்டும் மாற்றி வைக்கல சரி அப்படியே விட்டுட்டேன் மேடம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க மேடம் வந்து பாய் சொல்லி தாட்டி விட்டுருக்கிட்டு நானும் சுகஸ்திகாவும் அப்பாவும் பொண்ணும் கிளம்புனதுக்கப்புறம் ஃபுல் வீடுமே டீப் கிளீன் பண்ணணும் வீடு வந்து கூட்டியே ரெண்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் வீடும் வந்து கிளீன் பண்ணணும் டூர் கொண்டுட்டு போன பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இப்போ வந்து காலையில் காய வச்ச பால் அதாவது இன்றைக்கிட்ட பால் இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து ஆறிடுச்சு உர ஊற்றி எடுத்து வச்சுட்டு போகிறேன் இந்த பாத்திரங்கள் எல்லாம் பூனைக்கு நாய்க்குட்டிக்கெல்லாம் சாப்பாடு வந்து போடணும் அதுக்குள்ளே மிஷின் வந்து துவச்சிருச்சு ஒரு லோடு சரி இதை எடுத்து காயை போட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீழே பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு லோடு வந்து துணி வந்து போடணும் அது இல்லாமல் அருவியில் குளிச்சுட்டு அந்த கழட்டி போட்ட ஈர துணியெல்லாம் பேக்கில் வந்து இருக்குது இப்போ ஒரு லோடு வந்து காயப்போடுறதுக்கு எடுத்துட்டேன் இன்னொரு லோடு வந்து துணி வந்து போட்டுவிட்டேன் இதையும் வந்து போட்டு விட்டு போனோம்னா துணி வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் பேக்கில் இருந்த துணி எல்லாமே எடுத்து தனித்தனியாக பிரித்து போட்டேன் இது எல்லாமே ஒரு மூணு நாலு லோடு ஆச்சுங்க துணி ஃபுல்லாக துவைக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து காட்டிலேருந்து வாழை பழம் வந்து கொண்டு இருக்குது எல்லாம் சீப்பு சீப்பாக அறுத்து வச்சிருக்கிறாரு இது எல்லாமே வீடு ஃபுல்லாக டீப்ளின் வந்து பண்ணணும் இனிமேல் தான் இப்போ துணியை வந்து போய் காய போட்டு வந்துடுறேன் துணியை வந்து காய போட்டு வந்துட்டேன் அங்கே பாருங்கள் அங்கே சாணையில் வந்து காய போட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு லோடு துணி வந்து காய போட்டாச்சு இப்போ வந்து ஒரு மூணாவது லோடு துணி வந்து மிஷினில் போட்டிருக்கேன் இது வந்து இப்போ தான் துவைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த துணி வந்து துவைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வீடு வந்து ஃபுல்லாகவே டீப்ளின் வந்து பண்ணி விட்டுட்டேன் இந்த ரூமெல்லாம் பண்ணிட்டேன் இந்த டூர் வந்து கொண்டுட்டு போன பொருட்கள் மட்டும்தான் எடுத்து வைக்கணும் மற்றபடி வீடு எல்லாமே கிளீன் வந்து பண்ணி கூட்டி மட்டும் விட்டுட்டேன் மாப் வந்து போடலை மாப் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாலனைக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன் இப்போ இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும் இந்த குண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா ச சனிக்கிழமை வந்து அந்த எஸ்பிபி கடைக்கு போயிருந்தோம் இல்லைங்களா ட்ரெஸ் கடைக்கு பேண்ட்டு லெகின் ஷால் இதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அங்கே வந்து ஆயிர ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணதுக்காக கிறிஸ்மஸ் ஆஃபர்னு சொல்லி அந்த பாத்திரம் வந்து கொடுத்தாங்க நான் வந்து இந்த பேண்ட்டு தான் எடுத்தேன் பிளாக்கு ஆரஞ்ச் ஒயிட் இந்த கலரில் என் பேண்ட்டு ஷால் எல்லாமே எடுத்தேன் பாதி வந்து போட்டுட்டேன் கொஞ்சம் பிராண்டடாக எடுக்கும் பொழுது நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிராண்டடான பட்டியாலாம் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கட்டை வளப்பையெல்லாம் சுற்றி இது போல் சின்னதாக மடித்து வச்சுட்டோம்னா நமக்கு வேணுங்கும் பொழுது காய்கறி வாங்க போகும் பொழுது சந்தைக்கு இல்லைனா மளியின் கடைக்கு போகும் பொழுது எடுத்துக்கலாம் பேக்குள்ளே இருந்த துணியெல்லாம் எடுத்து போட்டேன் இந்த திங்ஸ் எல்லாம் பொட்டு சீப்பு இதெல்லாம் வந்து கொண்டுட்டு போயிருந்தோம் அது வந்து ஈர துணியோடுறதுங்காட்டி எல்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆகிடுச்சு இருந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போகிறேன் மாசனியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து திண்ணீர் குங்குமம் எல்லாம் கொடுத்தாங்க அதை வாங்கி பாப்பா ரெண்டு பேரும் பேக்குள்ளே போட்டாங்க போல் நானும் பார்க்கல பேக் ஃபுல்லாக அந்த திண்ணீர் குங்குமம் ஆயிடுச்சு அதனால இந்த பேக்கு டிராவல் பேக் ரெண்டையுமே வந்து துவைக்கணும் ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அரிசி சிப்பம் பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி பத்து கிலோ சிப்பம் இது வந்து அம்மா வீட்டிலருந்து கொடுத்தாங்க அதை வந்து எடுத்து உள்ளே வச்சிடலாம் கிச்சனில் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அந்த மாசனியம்மன் கோயில் ஒரு பொருள் வந்து இந்த தான் என்னன்னு ஓப்பன் பண்றேன் பாருங்க ஓப்பன் பண்றதுக்கு நினைக்கிறேன் சாய்பாபாவோட விக்கிரகம் தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இது வாங்கிட்டு இப்ப வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி ரூமில் வந்து கொண்டுட்டு போய் வைக்க போறேன் அடுத்து அந்த ரயில்வே காலனி போயிருந்தோம் பார்த்தீங்களா சாய்பாபா கோயிலுக்கு அப்போ வந்து அந்த காலண்டர் வந்து அங்கே வந்து கொடுத்தாங்க முப்பது ரூபாய் அப்படின்னு சரின்னு சாய்பாபா காலண்டர் வந்து இது வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு வந்து வீடியோவில் காட்டல சரி காட்டலான்னு இது வந்து அம்மா வீட்டிலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டு வந்த மூட்டை இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து தைப்பங்கள் வரப்போகுது இல்லீங்களா அதுக்கான இதெல்லாம் வந்து அம்மா வீட்டிலேருந்து இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க பச்சரிசி பாசி பருப்பு முந்திரி திராட்சை குண்டு வெள்ளம் இதெல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க நான் மறுபடியும் ஒரு நாள் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சரி இப்போவே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் தைப்பொங்கல் வந்து நாங்கள் லாஸ்ட்டு போன தான் ஃபர்ஸ்ட்டு தைப்பொங்கல் வந்து வச்சோம் இந்த வருஷம் வந்து செகண்ட் வந்து தைப்பொங்கல் வந்து வைக்கணும் இதெல்லாம் இப்படியே இந்த மூட்டையிலேயே போட்டு கட்டி வச்சிட்றேன் மறுபடியும் வேணுங்கும் பொழுது எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டேன் பாப்பா வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா டிவி கிட்ட எதுக்கு போய் உட்காந்து பார்க்குறேன் தள்ளி வந்து உட்காந்து பாரு இங்கே வந்து உட்காந்து பாரு என்ன வேணும் அக்கா எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க நீ ஸ்கூல் போனியா இங்கே தள்ளி வந்து உட்காரணும் ஏய் உட்கார் ம் ஒரு சில டைமிங்கில் என்னடா குழந்தைங்க டிவியே பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு டென்ஷன் ஆகுது ஆனால் நமக்கு வந்து இது போல் வேலைகள் இருக்கும் பொழுது டிவி வந்து போட்டு விட்டோம்னா அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பொழுது நம்ம ஃப்ரீயாக வேலை வந்து செஞ்சுக்கலாம் பாத்திரமெல்லாம் இன்னும் கழுவவே இல்லை வீடு தான் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டேன் இன்னும் ஒரு லோடு வந்து துணி வந்து துவச்சிக்கிட்டு இருக்குது சரி நாய்க்குட்டி ரெண்டுக்கும் சாப்பாடு போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு வந்து பணஞ்சிக்கிட்டு இருக்கேன் தயிர் ப்ளஸ் அது இல்லாமல் நேற்று வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டார் இல்லைங்களா அதில் வந்து குழம்பு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த குழம்பு வந்து வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காரு அந்த குழம்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணினாலும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுப்போம் நாய்க்குட்டி ரெண்டுக்கும் சாப்பாடு போடுறதுக்காக வச்சுப்போம் கறி குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு ரெண்டு இடத்துக்கு போய் சாப்பாடு வந்து போட்டுற போகிறேன் என்ன தான் நான் ஊருக்கு வெளியில் எங்கே போனாலும் அச்சுச்சோ இன்னொரு ரெண்டு பேரும் சாப்பிட்டானுங்களா என்னமோ தெரியலையே அவர் சாப்பாடு போட்டாரான்னு எனக்கு வந்து நினப்பு இவனுக்கு மேலேயே தான் இருக்கும் என் கையால் இவனுக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு திருப்தியாகவும் இருக்கும் பாத்திரம் வந்து இன்னும் கழுவுலை கழுவலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையிலேயே இருந்தேன் அதுக்குள்ளே வாஷிங் மிஷின் வந்து போய் பார்த்தேன் இன்னொரு பதினாலு நிமிஷம் வந்து துணி துவைக்கணும் சரி இதை வந்து துவைக்கட்டும் அதுக்குள்ளே போய் கழுவிட்டு வந்துட்டோம்னா இந்த துணி எடுத்து காயப்போட்டு போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கழுவிட்டுருக்கேன் பாத்திரமெல்லாம் கழுவே முடியல போய் படுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி என்னடா பண்ணுறது வேலையை வந்து செஞ்சு வச்சிட்டு போய் படுத்துக்கிட்டோம்னா ஜாலியாக படுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிங்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே பாத்திரம் கழுவி விட்டுட்டு லாஸ்ட்டாக சிங்கையும் கழுவி விட்டுட்டிங்கன்னா சிங்க் வந்து நீட்டாகவும் இருக்கும் பேட்ஸ்மெல்லாம் எதுவுமே வராது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க நீங்கள் வந்து ஃபேமிலி எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நாலு பேர் தான் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நைட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் டிவியில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டு மாதிரி போட்டு விட்டுட்டு பாப்பா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆடுறது இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் நாலு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் டான்ஸ் வந்து ஆட தெரியுது ஆட தெரியல அடுத்த விஷயம் சேர்ந்து ஜாலியாக குழந்தைகளோட குதிப்போம் அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஒரு ஜாலியா ரொம்ப ஒரு மாதிரி பாண்டிங் ஆகிற மாதிரி இருக்கும் காலையில் நைட்டு ரெண்டு நேரமே பொழுது பார்த்திங்கன்னா நாலு பேரும் சேந்தோக்காந்து தான் சாப்பிடுவோம் தனித்தனியாக சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டோம் நாலு பேரும் சேர்ந்து உக்காந்து ஒட்டுக்கா தான் சாப்பிடுவோம் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதாவது ஃபேமிலியோடு வந்து பேசிக்கிட்டு என்ன நடந்தது நேற்று இன்றைக்கி ஃபுல் டே என்ன நடந்தது அந்த மாதிரி பேசிக்கிட்டு சன்சியாக ஸ்கூலில் நடந்த கதையெல்லாம் சொல்லுவாள் அந்த மாதிரி பொழுது ஃபேமிலியோட அதிக நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் நாமளும் வந்து நல்லா இருக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சிட்டேன் நாய்குட்டிக்கெல்லாம் சாப்பாடு வந்து போட்டேன் சாப்பாடு இல்லை அதனால் வந்து அரிசியை கழிஞ்சு ஊற வச்சிட்டனா இது வந்து ரேஷன் அரிசி நல்லா ஊறி வந்தால் மட்டும்தான் தான் அரிசி வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் விதையாக போயிடும் அவனை ரெண்டு நல்லா சாப்பிட முடியாது அதனால அரிசியை வந்து கழிஞ்சு குக்கரில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன்னா மறுபடியும் எப்போ வந்து எழுந்து வரணும் அப்போ வந்து எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி வந்து கழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்பவெல்லாம் ஃப்ரீ டைம் வந்து கிடைக்குதோ அப்போ வந்து கண்டதை யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் நீங்கள் வந்து ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருக்க முடியும் இப்போ நான் இது எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரதுன்னையும் மேடம் வந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போய் டக்குன்னு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கிட்டு கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு நானும் தூங்க போகிறேன் இந்த விளாக்கு இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்